ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய பதிவு, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேற்றும் பொழுது கட்டாயமா குளிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லோருடைய மனசுலயுமே இருக்கும். இந்த கேள்விக்கு தான் நான் இன்னைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோல பிரம்ம முகூர்த்தத்துல குளித்து விட்டு தான் விளக்கேற்ற வேண்டுமா என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தெய்வீக எண்ணங்களை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து சேரும். நான் ஏற்கனவே தெய்வீக எண்ணங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான கேள்விகள் பதில்கள், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேற்றினால் என்னென்ன நடக்கும், அசைவம் சாப்பிட்டு விட்டு விளக்கேற்றலாமா, இந்த மாதிரி பல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதையும் நீங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு பதிவுக்குள்ள நம்ம போலாம். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டாலே நம்ம மனசுல நினைத்தது நடக்கும். எந்த வேண்டுதல் இருந்தாலுமே அது உடனே நிறைவேறும். இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்றது அதிகாலையில 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கும். அது போலவே நாம முதல்ல விளக்கு ஏற்றினாலுமே சரி, நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே பலிக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நாம விளக்கு ஏத்தும் பொழுது குளிச்சுட்டு இருக்கணுமா, குளிச்சுட்டு தான் விளக்கு ஏத்தணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லோர் மனசுலயுமே இருக்கும். சாதாரணமாவே நாம எழுந்ததுமே பல் துலக்குவோம், முகம் கை கால்லாம் கழுவோம், இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கை ஏத்தலாம். ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல இது போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கை ஏற்றுவதை நீங்க தவிர்த்துக்கலாம். அது போல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு அருகில் யாராவது படுத்திருந்தீங்கனாலுமே அவங்களுமே குளிச்சுட்டு நீங்க விளக்கை ஏற்றணும். இதற்கப்புறமா இல்லறத்துல ஈடுபட்டு இருப்பவங்களும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்காம விளக்கை ஏத்தக்கூடாது. சரி, அடுத்தது ஆண்கள் விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். தாராளமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஆண்கள் எழுந்து விளக்கை ஏற்றி வழிபட்டாலே நிச்சயம் சிறப்பான பலன்கள் உண்டு. நீங்க எங்கெல்லாம் தொழில் செய்யறீங்களோ அந்த இடத்திலையும் இதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுடைய தொழில அதிக லாபம் நீங்க அதிகமாகவே பெறலாம். சரி, கைம்பெண்கள் எல்லாம் விளக்கை ஏற்றலாமானா கண்டிப்பாக விளக்கை ஏற்றலாம், முதியவர்களும் விளக்கை ஏற்றலாம். யாருக்காக நினைத்து நீங்க விளக்கு ஏற்ற போறீங்களோ அவங்களையும் நினைத்தும் நீங்க விளக்கை ஏற்றலாம். இது மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கை ஏற்றுபவர்கள் கட்டாயமா வாசல் தெளித்து கோலம் போடணும் கேப்பீங்க. வாசல் தெளித்து கோலம் போட முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா பூஜை அறையிலேயே நீங்க கோலம் போட்டுட்டு விளக்கை ஏத்தலாம். பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கை ஏத்துறவங்க முதல்ல நிலைவாசல்ல விளக்கை ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்து விளக்கை ஏத்துனீங்கன்னா அது இன்னும் நல்லது. உங்களால நிலைவாசல் படியில விளக்கு ஏத்தி வைக்க முடியல, அதிகாலையில கதவு திறக்க முடியல, நான் பூஜை ரூம்ல மட்டும்தான் விளக்கு ஏற்ற முடியும்னு நினைக்கிறவங்க நீங்க பூஜை ரூம்லயே நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க விளக்கை ஏற்றலாம். 30 தேவர்களும் அகிலமாலும் தெய்வங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பூமியில உலா வருவதா ஐதீகம் இருக்கு. அதனால நீங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நிலைவாசல்ல விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்க வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்துனீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்றது ஐதீகம். இப்படி நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கை ஏற்றி அதற்கப்புறமா திரும்பவும் தூங்கலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லோருடைய மனசுலயுமே இருக்கு. அது நான் பல பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கு ஏற்றி விட்டு நீங்க தூங்க செல்லலாமானா தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தா அது நல்லதில்ல. நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எழுந்தே விளக்கு ஏத்துறோம். அந்த மாதிரி நம்ம வேண்டுதல வைக்கும் பொழுது அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நாம தூங்கி கொண்டிருக்க கூடாது. சரி, உடல்நிலை சரியில்லாதவர்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், இதற்கு எல்லாமே விதிவிலக்கு. உங்களால கண் முழிக்க முடிஞ்சா நீங்க கண் முழித்து இருக்கலாம்.
இல்லை தூங்கணும், உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க விளக்கேற்றி விட்டு வந்து தூங்கிடலாம். அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கேற்றும் பொழுது இத்தகைய வரம் நமக்கு கிடைக்குது. வாழ்க்கையில பெரிய இடத்திற்கு போன பல சாதனையாளர்கள் கதையை கேட்டாலே அவங்க அதிகாலையிலேயே எழற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே போக போக இது உங்களுக்கு பழகிடும். 10 நாள் இப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வழிபாடு செய்து பாருங்க. செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செய்து பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழும். இதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க நிறைய பலன்களை அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தெய்வீக எண்ணங்கள்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் உங்களுக்கு தினம்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அந்த தகவல்கள் எல்லாமே பார்க்கலன்னா அதையும் தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் வீடியோ கொடுத்த உடனே உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனா வரும். என்னுடைய வீடியோவை நீங்க தவறாமல் போய் பார்க்கலாம். அதற்காக தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க ஷேர் செய்யுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.